ஹலோ வணக்கம் நண்பா, ஹலோ ரிப்பிக்கிங் கேஸ், நார்மலாக நல்லா இருக்கு. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஜூன் மந்தில் வரப்போகிற தமிழ் மற்றும் ஹாலிவுட் மூவிஸ் ரெண்டுத்துல இருக்க வரப்போகிற மூவிஸ் எல்லாத்தையும் கரெக்டாக டீட்டெயிலாக ஷெடியூல் போட்டிருக்கோம். ஸோ ஃபுல்லாக பாருங்கள், கொஞ்சம் கூட இதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு தேவையான ஏகப்பட்ட மூவிஸ்லேருந்து ரிலீஸ் டேட்ஸ் எல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ எப்போவுமே போடுற ஷெடியூலை இன்னைக்கு வந்து சும்மா வேறு லெவலுக்கு போட்டிருக்கோம். ஸோ ஃபுல்லாக பாருங்க கைஸ், நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளை இன்ஸ்டாகிராமில் யாராவது ஃபாலோ பண்ண வந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுங்க. ஸோ வாங்க ஸ்டார்ட் அந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம கோலிவுட் பார்க்கலாம், அதாவது நம்ம தமிழ் மூவிஸ். ஸோ தமிழ் மூவிஸில் பார்த்திங்கன்னா நம்ம ஜெகமே தந்திரம் வரப்போகிறோம். ஸோ ஜெகமே தந்திரம் வந்து நம்ம தனுஷ் நடிக்கிறாரு. ஸோ இது ரொம்ப நாள் கிடப்பில் இருந்துச்சு. ஸோ இப்போதைக்கு வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 18th June அன்றைக்கி ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் தான் ரிலீஸ் ஆக போகுது. எல்லாருமே ரொம்ப நாள் வெயிட் பண்ணின்னு இருந்த மிகப்பெரிய ஒரு மூவி. ஸோ இப்போ தான் கண்ணு வந்துச்சா, நான் அதுக்குள்ளே இது வருது. ஸோ நல்லா தான் இருக்கும், வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அதுக்கடுத்து பாருங்கன்னா உன் பார்வையில் இது வந்து கணேஷ் ராமன் நடிக்கிறாரு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜூனில் தான் வரப்போகிறதா சொல்கிறாங்க. ஸோ அதுக்கான கன்ஃபார்மான டேட் இன்னும் தரல. ஸோ கூடிய சீக்கிரம் தருவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஷூ, இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீகாந்த் நடிக்கிறாரு. இதுவும் ஜூன் மந்த் தான். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா சிவா சிவா, இது நம்ம ஜெயின் நடிக்கிறாரு. ஸோ இதோட ஃபஸ்ட் லுக் உண்மையில் நல்லா இருந்துச்சு. ஸோ இதுக்கான வெயிட்டிங் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் நாள் இதை ரிலீஸ் டேட் கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதம் தான் சொல்லியிருக்காங்க, பார்க்கலாம் எப்படி இருக்குங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா விக்டிம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெங்கட் பிரபு இந்த மாதிரி நிறைய டேரக்டர்ஸ் சேர்ந்து எடுக்கிறாங்க. ஸோ இதுலேயும் ஆக்டர்ஸும் நிறைய பேருன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உண்மையிலே வேறு லெவலுக்கு தான் இருக்கும், இது ஜூன் மந்த்னு சொல்கிறாங்க. ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ராவன் கோட்டை, இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விக்ரம் சுப்ரமணியன் எடுக்கிறாரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எப்போன்னு தெரில, ஆனால் இது வந்து நல்ல லுக்கு கொடுத்துருக்கனால கொஞ்ச நாள் வெயிட்டிங்ஸில் இருக்குது. ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக நம்ம ஹாலிவுட் போயிடலாம். ஸோ ஹாலிவுட்டில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட இது இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம லோக்கி சீரீஸில் இருக்கிறாக்க போது உண்மையிலே வேறு லெவலுக்கான சீரீஸ். நான் ரொம்ப மிகப்பெரிய மேரல் ஃபேனுக்காக இது லோக்கியும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அவருக்காக அவ்வளோ வெயிட் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா June 9 அன்றைக்கி ஸ்டார்ட் ஆகுது. மொத்தமாக இது பார்த்திங்கன்னா 6 episodes. இது தமிழ் டப்ளியூ வந்திருக்கனால ஸோ ரசிகர்கிட்ட ஏகப்பட்ட வர இப்போ பெறப்போகுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 6 episodesனால June 14 அன்றைக்கி தான் முடியும். ஸோ ஜாலியாக போகப்போகுது, ஃபுல் மந்த்தும் வேறு லெவலுக்கு இருக்க போகுது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இன்ஃபினிட், இது வந்து பார்த்திங்கன்னா June 10 அன்றைக்கி ரிலீஸ் ஆக போகுது. இது ஒரு PG-13. ஸோ அதனால் யாரும் என்னால் பார்க்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்தி ஹெயிட், இது வந்து பார்த்திங்கன்னா June 11 நம்ம HBO மேக்ஸில் வரப்போகுது. இது வந்து PG-13 தான். ஸோ கவலையே பட வேணாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தி ஹிட்மேன் ஒய்ஃப் பாடிகார்ட், இது வந்து பார்த்திங்கன்னா June 18 அன்றைக்கி நம்ம ரெனால்ட்ஸ் வேறு வராரு. ஸோ உண்மையிலேயே நல்லாவே இருக்கும். ஆர் ரேட்டட் வேறு இது. ஸோ ஆர் ரேட்னா சும்மா சொல்லணும், நம்ம ரெனால்ட்ஸ் வேறு லெவலுக்கு இருப்பார். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டொமினோ பேட்டில் ஆஃப் தி போன், இது வந்து பார்த்திங்கன்னா June 11 அன்றைக்கி ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தி டேஸ் ஃப்ளிட், இது வந்து பார்த்திங்கன்னா June 15 அன்றைக்கி வரப்போகுது. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எ ஃபாதர் லெகசி, இது வந்து பார்த்திங்கன்னா June 17 அன்றைக்கி ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஃபாதர்ஹுட், இது வந்து பார்த்திங்கன்னா June 18 அன்றைக்கி நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் வரப்போகுது. இது ஒரு PG-13 தான். ஸோ அது பார்த்திங்கன்னா லுக்கா, இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்னி ப்ளஸில் ரிலீஸ் ஆக போகுது. இது ஒரு PG ரேட்டிங் படம் தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அனிமேட்டட். ஸோ அதனால சின்ன பசங்களுக்கு யாராவது இந்த வருஷம் இந்த மாதம் ஏதாவது பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஸோ இதை கண்டிப்பாக போட்டு காட்டுங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பீட்டர் ரேபிட் 2 தி ரன்வே, இது வந்து பார்த்திங்கன்னா June 18 அன்னைக்கு. இது ஒரு அனிமேட்டட் தான். ஸோ இது ரெண்டுமே நல்லா ஆசாமாக தான் இருக்க போகுது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா தி ஸ்பார்க் பிரதர்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா June 18 அன்னைக்கு வரப்போகுது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளூ பேன், இது வந்து பார்த்திங்கன்னா June 25 அன்னைக்கு வரப்போகுது. அதுக்கப்புறமா வேர் வுல்ஃப் வித்தின், இது வந்து பார்த்திங்கன்னா June 25 அப்போ வரப்போகுது. இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய இது நம்மளோட ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் 9, அதாவது F9 இப்போ எல்லாம் சொல்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா June 25, இது ஒரு PG-13 தான். ஸோ ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் கலெக்ஷன்லாம் எல்லாம் சீக்கிரமாக முடிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ செம்ம ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ்க்கு அவ்வளோ வெயிட் பண்ணி செம்ம அமேசிங்காக இருக்க போது தமிழ் டப்பில் வர போகிறது போல சொல்லும் உண்மையிலே வேறு லெவலில் தான் இருக்க போது. ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ்க்கு நான் ரொம்ப ரொம்ப அவ்வளோ வெயிட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு அவ்வளோ வெயிட் பண்ணுற மறக்காம கீழே மனசில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கடைசியாக நம்மளோட ஜோலா, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு R-rated. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா June 30 அன்றைக்கி ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இவ்வளோ அளவுக்கு நம்மளுக்கு ஹாலிவுட் மந்த் உண்மையிலே வேறு லெவலுக்கு போகுது. ஸோ தமிழ் மூவிஸில் ரொம்ப கம்மியாக தான் இருக்குன்னு நம்ம ஹாலிவுட் மூவிஸ் ஆனால் வேறு லெவலுக்கு கொடுக்க போகிறாங்க. ஸோ அந்தளவுக்கு நிறைய மூவிஸ் இந்த மந்தில் நம்ம கண்டிப்பாக பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரமாக ரிவ்யூஸ் பிரேக் டவுன்ஸ் இந்த மாதிரி நிறைய போடுவேன். ஸோ
நீங்கள் நம்ம சேனலில் ஸ்டே டியூன் இருங்க கைஸ். எப்போவுமே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இந்த நோட்டிஃபிகேஷனில் போயிருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க நல்லாவே எனக்கு தெரியுது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ மனசாட்சி தொட்டு சொல்லுங்கப்பா, இது மாதிரி கஷ்டப்பட்டு போகிறவங்களாம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தாங்கணும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம லைக் போடுங்க. ஸோ ஓகே, இந்த மாதிரி லேட்டஸ்ட் வீடியோ நாங்கள் லிமிட் பண்ணுறது இருக்கோம். டாட்டா பை பண்ணி நம்ப சி யூ சூன்.